எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எபிரேயர் 12:11. ஒரு அழகான குடும்பம் இருந்தது. அப்பா, அம்மா, மகன் என்று ஒரு சிறிய குடும்பம். அப்பா தொலைதூரத்தில் வேலை செய்து வந்தார். மகன் தாயோடு தங்கியிருந்தான். அப்பொழுது அந்த மகன், அவர்கள் வீட்டின் அருகில் அநேகர் போனி என்ற மட்ட குதிரையை வைத்து சிறப்பாக வாழ்ந்து வந்தனர். அதன் அழகையும் அதையும் வைத்து பெருமையோடு வாழ்ந்தார்கள். இதை பார்த்த அந்த மகன் தன் தகப்பனாரிடம், எனக்கும் அந்த போனி என்ற மட்ட குதிரை வேண்டும் என்று சொன்னானாம். அப்பாவும் குதிரையை அனுப்புவார் என்று இவன் காத்து கொண்டே இருந்தான். சில நாட்கள் கழித்து ஒரு நபர் அப்பாவிடமிருந்து வந்தார். இந்த சிறுவனை கூப்பிட்டு, மகனே, நீ என்னோடு 1 மாத காலம் தங்கியிருக்க வேண்டும் என்று அழைத்து சென்றாராம். அப்பா குதிரையை மனிதர் மூலமாக எனக்கு தருவார் என்று அவன் சென்றான். ஆனால் அந்த மனிதனோ இவனை ஒரு மைதானத்திற்கு அழைத்து சென்று ஓடுவதற்கு பயிற்சி கொடுத்தார். 15 நாள் கழித்து சண்டை போடுவதற்கு வில் பயிற்சி, வாள் பயிற்சி எல்லாவற்றையும் கொடுத்தாராம். மீண்டுமாய், சரி, நாம் பயிற்சி செய்து முடித்தால் குதிரையோடு நம்மை அனுப்பிவிடுவார் என்று நினைத்தான். ஆனால் அந்த மனிதன் அவனை வீட்டிற்கு வந்து விட்டுவிட்டான். மீண்டும் 1 மாதம் கழித்து ஒரு நபர் வந்தாராம். அவர் குதிரையோடு வாசலில் வந்து நின்றவுடன் இந்த சிறுவனுக்கு மிக்க மகிழ்ச்சி, அப்பா குதிரையை கொடுத்து விட்டார்கள் என்று. ஆனால் அந்த மனிதனோ, இந்த சிறுவனை நீ என்னோடு 1 மாதம் தங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த குதிரையில் வேகமாக சென்று விட்டாராம். இந்த சிறுவனும் அந்த குதிரைக்கு பின்பாக வேகமாக ஓடிக்கொண்டே போனானாம். அந்த மனிதரோ அவனுக்கு காட்டு பகுதியில் அநேக மருந்து இலைகளை கற்றுக் கொடுத்தாராம். உனக்கு சுளுக்கு ஏற்பட்டாலோ அல்லது விஷ மிருகங்களால் பிரச்சனை ஏற்பட்டாலோ நீ மருத்துவம் பார்ப்பதற்கு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த காட்டுப்பகுதியில் அநேக மருத்துவ குணங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தாராம். மீண்டுமாய் குதிரையோடு தன்னை வீட்டுக்கு அனுப்புவார் என்று பார்த்தால் வெறுமையாக அவனை அனுப்பிவிட்டாராம். மிகுந்த சோர்வோடு அந்த குதிரை ஆசையை விட்டுவிட்டான். பின்பு ஒரு நாள் குதிரை வாசலில் நிற்கும் சத்தம் கேட்டது. எந்தவித ஆசையுமின்றி சாதாரணமாக போய் பார்த்தானோ, தகப்பன் அவருக்கு ஒரு வெள்ளை நிற அரேபிய குதிரையோடு வந்து நின்றாராம். இவனுக்கோ மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன் எனக்கு 2 முறை இப்படி செய்தீர்கள் என்று கேட்டானோ தகப்பனிடம். இந்த குதிரை உன்னை விட்டு சென்று விட்டால் ஓடி பிடிக்கவும், குதிரைக்கோ உனக்கோ ஆபத்து நேரிட்டால் உன்னால் ஆன முதல் உதவி செய்வதற்கும் பயிற்சி கொடுத்தேன் என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் அந்த சிறுவனுக்கு புரிந்ததாம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் இக்காலத்தில் நமக்கு வரும் அநேக பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதவசனம் சொல்கிறது. இப்பொழுது நமது வாழ்க்கையில் காணப்படும் சில பாடுகளை கண்டு நாம் மனமடிவோடு சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் இனி வரும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று பார்க்கிறோம். அந்த மகிமையான காரியம் நமக்கு கைகூடி வரும்போது மிகுந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவர் சில பாடுகளை, சிற்றைகளை அனுப்பும்போது நாம் சகிக்கிறவர்களாய் இருந்தால் நாம் அவரது புத்திரர்களாக வாழ முடியும். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையில் காணப்படும் சில சிற்றைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் இனி வரும் மகிமைக்கு இவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்முடைய புத்திரர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தந்துடும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.